இன்று பல முனாஃபிக்குகளுக்கு முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா? எதில்? மியூசிக். மியூசிக், சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி. எதை அல்லாஹ் சபித்தானோ, எதை தூதர் சபித்தார்களோ, அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால். என்ன ஒரு சமூகம் இது! யார் காட்டிய வழிமுறை? சினிமாவில் இருந்து இன்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை. சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல மஷா அல்லாஹ். இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க கையை சுட்டு பாருங்க, என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க, யோசிப்பாரு. அங்க ஆன்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க. எதுக்கு? போன் கிடக்கூடாது இல்ல, பரக்கத்து இருக்கிற போன்ல, அதுக்கு குரான் வேணுமா? இருக்கு இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான், தூக்கம் அப்போதான் வருது அவனுக்கு. சுபஹானல்லாஹ் என்ன வரல, அல்ஹம்துலில்லாஹ் என்ன வரல, அல்லாஹ் அக்பர் என்ன வரல, காதுல ஹெட்போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா, அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்கள் கல்வி செத்து விட்டது, ரப்பிடத்திலே கல்வை கேளுங்க. உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது, உள்ளம் செத்து விட்டது. உள்ள உயிரோடு இருந்தா ஹராம கேட்டா வெறுக்கும், அருவறுப்பு தன்மை ஏற்படும், இதை விட்டு ஓடருமே என்ன ஏற்படும்? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இசையும் குர்ஆனும் ஒரே காதில் ஒன்று சேராது. ஜிக்ர், அல்லாஹ்வை நினையுங்கள். குறைஞ்சு போச்சுங்க, தொழுக முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன திக்ர சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? அவ்வளவு பிஸி அவங்க. யாரா முதல்ல வெளியே போறது? வெளியே போனா யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க? நிலைமையில பள்ளியில தொழுத காலி. எப்போ இமாம் இக்காம சொல்லி ருக்குவுக்கு போவாரோ ஓடி வந்து தொழுதுவாரு. முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படிங்கிற திக்ர எல்லாம் குறைஞ்சு போயிரு. முனாஃபிக்கு யார் தெரியுமா? முனாஃபிக்கு யார் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை, அல்லாஹுவை குறைவாகவே திக்ர் செய்வார். யார்தா? யாருங்க பெரியவங்களே? யாருங்க தாய்மார்களே? யார் இவன்? அல்லாஹ்வை குறைவாக திக்ர் செய்வனும் செய்பவன் முனாஃபிக். இங்க சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته ப உள்ளம் அப்படியே உயிர்ப்பிக்கும் ஈமானோடு கூறினால், கல்ப அப்படியே குதிச்சு எழும், கவலைகள் ஓடும் உள்ளத்தோடு சொன்னால். நமக்கு விக்கிர எல்லாம் நமக்கு வந்து பரக்கத்துக்கு. எதுக்கு பரக்கத்? சுபஹானல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. ஆனா சுபஹானல்லாஹ் 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 தஸ்பீஹ் பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு, ஊட்டிக்கிட்டே இருப்பாரு, கையில ஒரு மிஷின் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு சொன்னீங்க? 1000 முறை, 2000 முறை. என்னத்த அர்த்தம் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. இத்தனை வருஷம் தொழுறீங்கல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா? என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டா 190 பேருக்கு தெரியாது. மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன்? ஆர்வம் இல்லைங்க, கல்பு ஒன்று சேரல, கல்பு அமைதி கிடைக்கல, கல்புக்கு நிம்மதி கிடைக்கல. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் என்று இமாம் சொல்லும் பொழுது, அப்படியா அல்லாஹ்வை புகழ வேண்டும். ரப்பனா லக்கல் ஹம்த். கல்ப் அப்படியே சாந்தி அடையும்.